இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள். பருப்பின் விலை மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று அத்தியாவசிய பொருட்களின் இறக்குமதியாளர்கள் மற்றும் விற்பனையாளர்கள் சங்கம் தெரிவிப்பு. வெளிநாடுகளில் இருந்து வருகை தரும் போது மேற்கொள்ளப்படும் கோவிட் பரிசோதனைகளின் பெறுபேறுகள் கிடைக்கும் வரையில் தனிமைப்படுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கும் விடுதிகளில் குறித்த காலப்பகுதிக்காக தம்மிடம் அதிகளவிலான பணம் வசூலிக்கப்படுவதாக பயணிகள் குற்றச்சாட்டு. பால்மா பேக்கெட் ஒன்றினை கொள்வனவு செய்வதற்கு 6 யோகேட்டுகளை கொள்வனவு செய்யுமாறு சில வர்த்தகர்கள் நிர்பந்திப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் தி சாத்தநாயக்க குற்றம் சுமத்தியுள்ளார். தபால் நிலையங்கள் திறக்கப்படும் தினங்களை மட்டுப்படுத்துவதற்கு தபால் திணைக்களம் தீர்மானம். 1 கிலோகிராம் நாடு நெல்லை 55 ரூபாவிற்கும் விவசாயிகளிடம் இருந்து நெல் சந்தைப்படுத்தல் சபை ஊடாக கொள்வனவு செய்ய அமைச்சரவை தீர்மானித்துள்ளதாக விவசாயத்துறை அமைச்சர் மகிந்தானந்த அளுக்கமகே தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தின் அரிசி மற்றும் சீனி சுற்றி வளைப்புகளில் மக்களுக்கு நிவாரணம் கிடைக்கவில்லை என எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் தி சாத்தநாயக்க தெரிவிப்பு. நாட்டில் அத்தியாவசிய பொருட்களின் விலை அதிகரித்துள்ளது என்பதை நாம் மறுக்கவில்லை. ஆனால் நாட்டின் தற்போதைய நிலையில் பொருட்களின் விலை குறையாது, குறைக்கவும் முடியாது என்று வர்த்தக அமைச்சர் பந்துலு குணவர்த்தன தெரிவிப்பு. மனித உரிமைகள் தொடர்பாக போதுமான முன்னேற்றத்தை இலங்கை உறுதி செய்ய தவறியமை குறித்து ஐநா மனித உரிமை ஆணையாளர் மிச்சல் பச்லெட் கவலை வெளியிட்டுள்ளார். இலங்கை அரசாங்கம் ஐநா மனித உரிமைகள் பேரவையோடு இணங்கி செயற்படும் என்று ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே கொடுத்த வாக்குறுதியை செயலில் காண வேண்டும் என மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் வலியுறுத்தியுள்ளதை கவனத்தில் கொண்டுள்ளதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு தெரிவிப்பு. இலங்கை தொடர்பில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளரால் வெளியிடப்பட்டிருக்கும் கரிசனைகளை ஏற்பதாகவும் இலங்கையில் மனித உரிமைகள் மற்றும் சிறுபான்மையின சமூகத்தின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கு அவசியமான அழுத்தங்களை தொடர்ச்சியாக வழங்குவதற்கு தயாராக இருப்பதாகவும் பிரித்தானியா தெரிவிப்பு. மதுபோதையில் நண்பர்கள் சிலருடன் வெளிக்கடை சிறைச்சாலை தலைமையகத்துக்குள் நுழைந்து அங்கிருந்த அதிகாரிகள் சிலரை தகாத வார்த்தைகளில் பேசியதாக கூறப்படும் விடயம் தொடர்பில் சிறைச்சாலைகள் முகாமைத்துவம் மற்றும் புனர்வாழ்வு இராஜாங்க அமைச்சர் லெகான் ரத்வத்தைக்கு எதிராக முறையிட சிறை அதிகாரிகள் சிலர் தீர்மானம். இலங்கை அரசாங்க தரப்பினர் தாங்கள் செய்தது குற்றம் என்று சர்வதேசத்திடம் ஏற்றுக்கொள்வார்களா இல்லை சர்வதேசத்தை விலை பேசி வாங்குவார்களா என தெரியவில்லை. ஆனால் காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகளை நீங்கள் யாரும் மூடிமறைக்க முடியாது, கொலை செய்யவும் முடியாது என முல்லைத்தீவு வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தின் தலைவி மரிய சுரேஷ் ஈஸ்வரி தெரிவிப்பு. நாட்டில் கொரோனா வைரஸ் தொற்றால் மேலும் 135 பேர் உயிரிழந்துள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவிப்பு. யாழ் மாவட்டத்தை சேர்ந்த 4 வயதுக்கு குறைந்த 3 குழந்தைகளுக்கு நேற்று கொரோனா வைரஸ் தொற்று உறுதி. ஸ்ரீலங்கா சுதந்திர பொதுஜன பேரமுனவில் அங்கம் வகிக்கும் பங்காளி கட்சித் தலைவர்களுக்கும் ஜனாதிபதி மற்றும் பிரதமர் ஆகியோருக்கும் இடையிலான விசேட சந்திப்பு எதிர்வரும் வாரம் இடம்பெறவுள்ளது. யாழ்ப்பாணம் கோப்பாய் போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி பி வீரசிங்க உடன் நடைமுறைக்கு வரும் வகையில் கழனி போலீஸ் பிராந்தியத்திற்கு இடமாற்றம். ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான வழக்கை அக்டோபர் 4 திகதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள 3 அடங்கிய விசேட நீதியரசர்கள் குழாம் தீர்மானம். யாழ்ப்பாண பல்கலைக்கழக மருத்துவ பீடத்தின் பீடாதிபதியாக வைத்திய கலாநிதி இ சுரேந்திரகுமார் தெரிவு. தமிழகம் திருச்சி சிறப்பு முகாமில் உள்ள இலங்கை தமிழர்கள் அனைவரும் விடுவிக்கப்பட வேண்டும் என தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவிப்பு. மட்டக்களப்பில் போலீசார் திடீர் சுற்றி வளைப்பு நடவடிக்கை முன்னெடுப்பு. இந்த சுற்றி வளைப்பில் மேற்கொண்ட ஆன்டிஜென் பரிசோதனையில் 17 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி.
கிளிநொச்சியில் உயிரிழந்த வயோதிப பெண் ஒருவருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதி. இலங்கை மத்திய வங்கியின் புதிய ஆளுநராக நியமிக்கப்பட உள்ள முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான அஜித் நிவார் கப்ராலுக்கு அமைச்சருக்கோப்பான சிறப்புரிமைகளை கொடுக்க முடியாது என்று ஆளும் ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணி திட்டவட்டம். ஸ்ரீலங்காவில் 2019 நடந்த உயிர்த்த ஞாயிறு தின தீவிரவாத தாக்குதல் குறித்து அப்போது ஜனாதிபதியாக இருந்த மைத்ரிபால சிறிசேனவிடம் விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் என்று ஐக்கிய மக்கள் சக்தி வலியுறுத்தல். ஊரடங்கு நடைமுறையால் வவுனியா மாவட்டத்தின் கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை குறைவடைந்து வருவதாக மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் தி திரேஷ்குமார் தெரிவிப்பு. தனது மேசையில் தலையை சாய்ந்த வண்ணமே போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் கழுத்துறை பெண்தோட்டையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள்.